என்னம்மா பாக்குற? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாடகம் கிடையாதுமா, தெரியாதா உனக்கு? அந்த பொட்டி வாசிக்கிறவர் இல்லையா? யாரு? தம்பி அகரமுத்துவா? வர்ற நேரம் தான். அநேகமா இந்நேரம் அம்மன் கோயில் வழியா வந்துகிட்டு இருப்பாரு. அம்மா, அம்மா இந்த புண்ணிய இப்படி ஓடுறா? அம்மா, ராத்திரி நேரத்துல யார் துணையும் இல்லாம தனியா இங்க வந்த? துணைன்னு ஒன்ன நம்பி தாயா நான் வந்திருக்கேன். என்ன சொல்ற? பிடிஞ்சா அந்த பைத்தியத்தோட எனக்கு நிச்சயதார்த்தம். என்னதான் நீ காரணம் சொன்னாலும் சரி, இந்த நேரத்துல நீ வீட்டை விட்டு வெளியே வந்தது ரொம்ப தப்பு. எங்க அம்மாவே மனப்பூர்வமா அனுப்பித்தான் நான் இங்க வந்திருக்கேன். உன்னை சந்திக்கும் போதெல்லாம் நீ எனக்கு சொந்தம் நம்பித்தான் நான் பழகின. உன் மனசும் அப்படித்தான் இருக்குங்கிற நம்பிக்கையில தாயா இங்க வந்திருக்க. நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல, நல்லா யோசிச்சு பாரு. நீ என்ன பலமுறை சிந்தி பார்த்திருக்கிற, அதுக்கு பதில் சொல்ற வகையில தான் நான் உன்கிட்ட பேசியிருக்கேன், பழகிருக்கேன். காதலுங்கிற கண்ணோட்டத்துல நான் என்னைக்கா உன்கிட்ட பழகிருக்கேனா? ஆனா நான் உங்களை உயிருக்கு உயிரா நேசிச்சிட்டு இருக்கேன். அபிராமி, நான் சொல்றேன், நான் ஒரு தீர்க்கமான முடிவோட தான் வந்திருக்கேன். நான் மனசார நேசிச்சு உங்களோட மனப்பூர்வமா தாலி கட்டிட்டு வாழணும் இல்ல சாகணும். அபிராமி, நீ அவசரப்பட்டுட்ட. நீ எடுத்த முடிவை நான் எடுக்க முடியாதுமா. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டேன். நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா இல்ல என்ன பிடிக்கலங்கிறதுனால தட்டி கழுக்கணும்னு நினைச்சு பொய் சொல்றீங்களா? அபிராமி, என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேன். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் எங்கேயே போறதா நீ கேள்விப்பட்டிருப்ப, அது எங்க தெரியுமா? அம்மா வணக்கமுங்க. வாங்க வாங்க வாங்க. கணக்கு பிள்ளையா, 9 மணிக்கு ட்ரெயின் வரும்னு சொன்னாங்க. அதிகாலம் 3 மணில இருந்து வண்டி கட்டி வண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். வாங்க, பிரயாணம்லாம் சௌக்கியமா இருந்ததா? நல்லா இருந்தது. வாங்கம்மா, பார்த்து வாங்க. நம்ம பெருமாள்புரம் பரம்பரையிலேயே பட்டணத்துல போய் படிச்சிட்டு வந்த முதல் பொண்ணு நீங்க தாம்மா. இல்ல, வெட்டி எடுத்து வண்டியில வைங்கடா. கணக்கு பிள்ளையா, வீட்டுல எல்லாம் சுகமா இருக்காங்க? உங்க புண்ணியத்திலயும் ஐயா புண்ணியத்திலயும் வண்டி சுகமா தாம்மா ஓடிட்டு இருக்கு. பார்த்து உட்காருங்கம்மா, வண்டிய ஓட்டிய. கோயில் ஓதுவாருடைய மயன் அந்த ஆளு இருந்த வரைக்கும் கோயில்ல பாடிக்கிட்டு இருந்தான். அந்த ஆளுக்கு தொண்டையில ஏதோ வியாதி வந்துருச்சு. பட்டணத்துல அதுக்கு பெரிய பேரெல்லாம் சொல்லிட்டாங்க. வைத்திய செலவுக்கு வழி இல்லாம அவங்க அப்ப மண்டைய போட்டுட்டான். அவன் விட்டுட்டு போன சொத்து இந்த ஹார்மோனிய பொட்டியும் இந்த குரலும் தான். இத வச்சுக்கிட்டு கோயில் உண்டை கட்டிக்காக இப்ப இவன் பாடிட்டு திரியறான். கணக்கு பிள்ளை, இந்த வந்துட்டமா. ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டீங்க? உள்ள வந்து காபி சாப்பிட்டு போலாமே. சொல்லுங்க கணக்கு புள்ள. என்ன காபியா? காம்பவுண்ட தாண்டனா உங்க அப்பா கால எடுத்துட்டு வருமா? போங்கடா, இதுக்கு மேல பொட்டியே நான் தான். கொண்டாங்க. கணக்கு புள்ள, கால செருப்பு. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. அது வந்துமா, இந்த காம்பவுண்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. பெருமாள்புரம் பரம்பரையாச்சே, உங்க பரம்பரை மட்டும்தான் உள்ள வரலாம் வெளியே போகலாம். என்ன மாதிரி கணக்குகள் முன்னாலையும் எடுமுடிகள் பின்னாலையும் வந்து போகலாம். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் உள்ள நிலைமை. கணக்கு பிள்ள, காலம் மாறி போச்சு. ஆனா இந்த கிராமம் மட்டும் மாறவே மாறாது. ஏன்னா பெருமாள் புறங்கிறதே எங்க தாத்தா, அதாவது உங்க கொள்ளு தாத்தாவோட பேரு. அவனுக்கு ஊருக்குள்ளதான் நிலம் இருக்கும். ஆனா நம்ம நிலத்துக்குள்ளதான் இந்த ஊரே இருக்கு. எங்க தாத்தா காலத்துல ஊருக்குள்ள எவனுமே சட்டம் போடக்கூடாதுன்னு ஒரு சட்டமே உண்டு. எங்க அப்பா காலத்துல சட்டம் போட்டுக்கலாம், ஆனா இந்த தெருவுக்குள்ள எவனுமே நடமாடக்கூடாது. நான் தான் போனா போது தெருவுக்குள்ள நடமாடிக்குங்கன்னு சுதந்திரம் கொடுத்துட்டேன். ஆனா செருப்பு மட்டும் எவனும் போடக்கூடாது.
நம்ம பரம்பரை இருக்கிற வரைக்கும் இந்த கிராமம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும். அழைச்சு போய் வந்திருக்கிற, போய் குளிச்சுட்டு வாமா, சாப்பிடலாம். ஐயா, களத்து மேட்டில் இருந்த நெல்லு மூட்டைய கருப்பன் திருடிட்டு போயிட்டாயா? பெருமாள்புரம் கோட்டை வீட்டுக்குள்ள ஒருத்தன் கைய வச்சா அவனுக்கு என்ன நடக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் ஒருத்தன் திருடி இருக்கிறானா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் கணக்கு? ஐயா, வழக்கம் போல கதைய முடிச்சிரு. அப்பா என்னப்பா? அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது. நீ போமா. என் பொண்ணோட உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாவது. கேசரி அங்க வைமா. பட்டணத்துக்கு படிக்க போய் நீ ரொம்ப இழைச்சு போயிட்டமா, நல்லா சாப்பிடு. இந்தா சாப்பிடுமா, கேசரினா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஐயா ஐயா, தப்பு நடந்து போச்சுங்க, தப்பு நடந்து போச்சு. என்னையா சொல்ற? கருப்பன் களத்து மேட்டுல நெல்லு முட்டையை திருடலீங்க, யாரோ தவறா சொல்லிருக்காங்க. அவன் கூலியத்தான் எடுத்துட்டு போயிருக்கான். அப்படியா? விஷயம் தெரியாம அவனை அடிச்சு கொல்ல சொல்லி ஆள் அனுப்பி இருக்கோம். அத தடுத்து நிறுத்திடலாங்களா? தடுத்து நிறுத்த போறியா? ஆமாங்க, அவன் பேர்ல தப்பு இல்லீங்களே. அவன் தப்பே செய்யலனா கூட நான் சொன்ன சொல் தவறக்கூடாது. அவன் உயிரை விட நான் சொன்ன வார்த்தை தான் எனக்கு முக்கியம். போய் அவனை தீத்துரு. போ. சரிங்கய்யா. நீ சாப்பிடுமா. என்னப்பா இது, தப்பே செய்யாத ஒருத்தனை சாகடிக்க சொல்றீங்களே. இதுதான் இதுதான் இந்த பெருமாள்புற கோட்டை வீட்டோட பெருமை. இங்க வார்த்தை தான் முக்கியம். இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, அதை புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது. நீ சாப்பிடுமா. எனக்கு பசிக்கலப்பா. அம்மா, சின்னம்மா, சின்னம்மா. அந்த பாட்டு கோவில்ல இருக்கிற அகரமுத்தம் பாடுற பாட்டு தானே? அத கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட பாட்டு மாதிரியே இருக்கு. அதை எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எல்லா உணர்வுகளையும் இழந்துடுறேன், என்னையே மறந்துடுறேன். நான் அவரை பார்க்கணும், அவரோட பேசணும். என்னம்மா இது, நட்டனோட ராத்திரியில இப்படி பிரம்மை பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் இப்பவே அவரை பார்க்கணும், கோயிலுக்கு போகணும். நீ வாமா, நான் சொல்றத கேளுமா. காலையில அப்பா கிட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு போலாமா? இப்ப போய் படுமா. சொல்லியா. ஐயா, நாளை கழிச்சு ஜமா பந்தி கொடுதுங்க. அதெல்லாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு கணக்கு வழக்க ஒழுங்க முடிச்சிட்டு வா. ஆமா, என்ன விஷயம்? சின்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வரணும் சொன்னாங்க. அதான். அப்படியா? என்கிட்ட சொல்லலையே. அப்பா, காலையில நீங்க கொஞ்சம் வேலையா இருந்தீங்கப்பா, அதான் போகும்போது சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லையே. சொல்லி விட்டா சாயந்தர சாமி நம்ம வீட்டு வாசலுக்கு வருது. சாமிய வீட்டுக்கு வர வைக்கிறதா? அம்மாடே, இந்த வீடும் எங்க தாத்தா கட்டணத்தான், அந்த கோயிலும் எங்க தாத்தா கட்டணத்தான். சாமி அங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் வரலாம். எனக்கு ஐயா பூசாரிய பார்த்து பாப்பா சாமி கும்பிட ஏற்பாடு பண்ணிடுறேன். பாப்பாவுக்கு இல்லாத சாமியா? அப்பா, இது தப்பு இல்லையா? அம்மாடே, அது நம்ம பரம்பரை வழக்கம்மா. அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது. நீ உள்ள போமா. என்னதான் அதிகாரமும் பரம்பரை கௌரவம் இருந்தாலும் நாமெல்லாம் மனுஷனுக்கு தான். இதெல்லாம் தெய்வ குத்தம். இதை என்கிட்ட சொல்லிட்டீங்க, அங்க சொல்ல முடியுமா? ஐயா உங்ககிட்ட சொல்ல சொன்னதை சொல்லிட்டேன், சாயந்தரம் சாமி ஊர்வலம் வந்தே ஆகணும். தப்பு என் பேர்ல இல்ல, எய்தவ அங்க இருக்கா, நான் அம்புதான். அத்தா என்ன மன்னிச்சிடு, தாயே என்ன மன்னிச்சிடுமா. சாந்தி, என்னம்மா? ஒண்ணுலப்பா, நிலப்படி தடுக்கிடுச்சு. எதுலயுமே பதட்டப்படுற வயசு, கொஞ்சம் நிதானம் தேவைமா.
போம்மா, போய் சாமி கும்பிட்டு வா, போ. அம்மா, கண்ணது விட்டு ஒத்திக்கம்மா. தட்டில் இருக்கிறதுக்கின்னா இது தீபம். எடமாரி பத்திக்கிச்சின்னா இது நெருப்பு. நீ படிச்ச பொண்ணு உனக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த அம்மா சாந்தி, சாமி கும்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டியே, கும்பிட்டியாம்மா? மனசார கும்பிட்டேன்ப்பா.